ஹே காய்ஸ், கம்போடியாவில் பிரபலமான மோனுமெண்டல் ஸ்ட்ரக்சராக இருக்க இடம் தான் ஆங்கோர் வாட். பல தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களோட கற்பனைகளை கவர்ந்த ஒரு இடமா இருக்கு. கம்போடியாவோட ஃப்ளாக்லையும் இந்த இடம் இருக்கு. இந்த இடம் என்ன, தெளிவாக பார்க்கலாம் வாங்க. ஆங்கோர் வாட் அப்ராக்சிமேட்டா 400 ஏக்கர்ஸ் பரப்பளவுல இருக்க. அது அந்த இடத்தோட மிகப்பெரிய நினைவு சின்னமா இருக்கு. அந்த இடம் கட்டப்பட்டது 12th century கேமர் பீப்புள அப்போ ஆட்சி செஞ்சுட்டு இருந்த 2nd சூரியவர்மனால கட்டப்பட்டிருக்கு. அந்த இடம் கட்டப்படும் போது அது ஹிந்து டெம்பிளா விஷ்ணு கடவுளுக்காக கட்டப்பட்டிருக்கு. ஆனா பிற்காலத்துல அது ஒரு புத்திஸ்ட் டெம்பிளா மாற்றப்பட்டிருக்கு. 2nd சூரியவர்மனுடைய ஆட்சியில கேமர் பகுதி ரொம்ப நல்லா இருந்திருக்கு. ஆங்கோர் வாட் பல புராண குறிப்புகளோட இருக்கிற மேருமலைய பிரதிபலிக்கிற விதமா கட்டப்பட்ட ஒரு கோவில். அடர்ந்த காட்டுக்குள்ள பல வருடங்களுக்கு முன்னாடி அந்த கோவிலை எப்படி கட்டியிருப்பாங்க, இப்படி அந்த இடத்தை சுத்தி பல பதிலளிக்கப்படாத கேள்விகள் இருக்கு. ஆங்கோர் வாட்டோட வடிவமைப்பு அசாதாரணமான ஒன்னா இருக்கு. அந்த கோவில் பாரம்பரியமான கேமர் கட்டடக்கலைக்கு புகழ்பெற்ற ஒன்னா இருக்கு. அந்த கோவில்ல மொத்தம் தனித்துவமான 5 கோபுரங்கள் இருக்கு. அந்த 5 கோபுரங்களும் மேருமலையுடைய 5 சிகரங்களை பிரதிபலிக்கிற விதமா கட்டப்பட்டிருக்கு. அகலின்னு சொல்லப்படக்கூடிய நீரமைப்பு அது எப்படி இருக்கும்னா, பழங்காலங்கள்ல இருந்த கோட்டைகளை சுத்தி 4 பக்கமும் நீர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அகழி இந்த கோவிலை சுத்தி இருந்திருக்கு. அது கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு நீண்டிருக்கு. இந்த கோவில் ஸ்டான்ஸ்டோன் பிளாக்ஸ்னால உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு ஒரு கல்லும் பல டன்ஸ் வெயிட் இருக்கு. இந்த கோவிலை கட்டமைக்கிறதுக்கு தேவையான கற்களை 50 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல முக்கியமான கேள்வி என்னன்னா, அங்க இருந்த மக்கள் கிட்ட சக்கரங்களை பயன்படுத்துற போக்குவரத்துகள் அப்ப இல்ல. கூடவே அவங்க இந்த கற்களை அந்த இடத்துக்கு எப்படி எடுத்துட்டு போனாங்க அப்படின்னும் எந்த ஒரு அடையாளமும் கிடைக்கல. சில ஆராய்ச்சியாளர்கள் அவங்க அந்த கற்களை அங்க எடுத்துட்டு போறதுக்கு நீர்வழி பாதைகளை பயன்படுத்தி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க எந்த ஒரு மெத்தட பயன்படுத்தி அந்த கற்கள் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க அப்படிங்கறது இப்ப வரைக்கும் விடை கிடைக்காத கேள்விதான். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த கோவில் முதன் முதலா கட்டப்பட்டது இந்து கோவிலா. இந்த கோவிலோட ஒவ்வொரு வடிவமைப்பும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்னா இருக்கு. இந்த கோவில மேற்கு திசையை பார்த்து கட்டியிருக்காங்க. அது கேமர் ஆர்கிடெக்சர்ல தனித்துவமான அமைப்பு அப்படின்னு பலரால நம்பப்படுது. ராமாயணம் மகாபாரதம் கதைகளை சேர்ந்த பல சிலைகள் அந்த கோவில் சுவர்கள்ல செதுக்கப்பட்டிருக்கு. 12th century பிற்காலத்துல ஆங்கோர் வாட் ஹிந்து டெம்பிளா இருந்து புத்திஸ்ட் டெம்பிளா மாற்றப்படுது. ஏன் அந்த கோவில் ஹிந்து மதத்திலிருந்து புத்திசத்துக்கு மாற்றப்பட்டது அப்படிங்கிறதுக்கான தெளிவான விளக்கங்கள் உறுதிப்படுத்தப்படாத ஒன்னாதான் இருக்கு. இருந்தாலும் சவுத் ஈஸ்ட் ஏசியால புத்திசம் அதிக அளவுல வளர்ந்து வந்ததுனால அந்த இடம் அப்படி மாற்றப்பட்டிருக்கும்னு சிலரால சொல்லப்படுது. காலப்போக்குல புத்தர்களுடைய சிலைகளும் அந்த இடத்துல சேர்க்கப்பட்டிருக்கு. கூடவே புத்திசம் தொடர்பான விழாக்களும் நடக்க தொடங்கி இருக்கு. ஆங்கோர் வாட் பிரபலமான ஒரு இடமா இருந்தப்பவும் ஒரு காலகட்டத்துக்கு மேல கைவிடப்பட்ட ஒரு இடமா மாற ஆரம்பிக்குது. 15th century கேமர் எம்பையரோட ஆட்சி கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ச்சி அடைய தொடங்குது. அதனால அந்த நகரம் படையெடுத்து வரவங்க கிட்டயும் வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்கு. இந்த இடம் மறுபடியும் காடுகளால சூழ ஆரம்பிச்சிருக்கு. சில பேர் இந்த இடம் கைவிடப்பட்ட ஒரு இடமா மாறினாலதான் அது அப்படி காடுகளால சூழ ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. இன்னும் சில பேர் இன்னும் நிறைய காரணங்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. என்னதான் ஆங்கோர் வாட் கைவிடப்பட்ட ஒரு இடமா அப்போ இருந்தாலும், அங்க இருந்த உள்ளூர் மக்கள் கிட்ட இந்த இடம் மறக்க முடியாத ஒரு இடமா தான் இருந்திருக்கு. 19th century இடைக்காலங்கள்ல இந்த இடம் உலக அளவுல மறுபடியும் கவனத்தை ஈர்க்க ஆரம்பிச்சிருக்கு. அதற்கான காரணம், பிரெஞ்சு ஆய்வாளர் ஹென்றி மௌகாட் 1860 அவர் வரைஞ்ச படங்கள் சில குறிப்புகள் இந்த இடத்திற்கு உலக அளவுல கவனம் வர்றதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு. பழங்கால அதிசயங்களை சுத்தி இருக்க பல கேள்விகள் இந்த இடத்தை சுத்தியும் இருக்கு. அதுல பல கேள்விகள் விடையளிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. இந்த இடத்தை கட்டுறதுக்காக அவங்க பயன்படுத்தின தொழில்நுட்பங்கள் நம்ம நினைச்சதை விட சிறப்பான முறையில இருந்திருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வேற்று கிரகவாசிகளுடைய பங்கு இதுல இருக்கும் அப்படின்னு ஒரு தியரி சொல்லப்படுது. ஆனா அந்த மக்கள் மேம்பட்ட எந்த ஒரு இயந்திரமும் இல்லாம இந்த முழு அமைப்பையும் எப்படி கட்டியிருப்பாங்க அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இப்ப வரைக்கும் குழப்பத்தை தந்துட்டு இருக்கு. உதாரணமா அந்த இடத்தோட மைய கோபுரம் ஸ்பிரிங் ஈக்வினாக்ஸ்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டே அன்னைக்கு சூரியன் உதிக்கிறப்போ கரெக்டா அலைனாகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆங்கோர் வாட் பல மில்லியன் கணக்கான பார்வையாளர்களை அந்த இடத்துக்கு ஒரு ஒரு வருஷமும் வர வச்சிட்டு இருக்கு.
என்னதான் ஆங்கர் வாட் கைவிடப்பட்ட ஒரு இடமா ஒரு காலத்துல இருந்தாலும் இப்ப அது ஒரு கைவிடப்பட்ட இடமா இல்ல. இந்த இடத்தை சுத்தி இருக்கிற ரகசியங்களும் தீர்க்கப்படாம தான் இருக்கு. இந்த இடத்த பத்தின பல புதிய ஆய்வுகளும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. அதுல இருந்து பல புதிய கண்டுபிடிப்புகளும் கண்டுபிடிக்கப்பட்டுட்டு தான் இருக்கு. ஆனாலும் பல மர்மங்கள் தீர்க்கப்படல. இந்த இடம் கைவிடப்பட்டதற்கான காரணம் என்ன? இந்த இடத்தை உருவாக்குறதுக்கு அவங்க எந்த மாதிரியான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருப்பாங்க? இப்படி பல கேள்விகள் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல டெய்லி நியூ வீடியோஸ் வந்துடும்.